வணக்கம் நேர்களே, சிந்தனை கல்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் விஷச்சாராயம் அருந்தியதால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்பது வெளியானது. அந்த செய்தி வெளியானதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனே தாமதிக்காமல் நேரடியாக மருத்துவமனைக்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதாவது உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆறுதல், அங்கே சிகிச்சை பெற்று வருவோரிடம் நலம் விசாரிப்பு என்று தன்னுடைய களப்பணியை நேரடியாக அங்கே சென்றார். அது மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் என்கிற நிவாரண உதவித்தொகையும் வழங்கினார். அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயம் என்கிற தீமையை தொட வேண்டாம் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தின் மீது எழக்கூடிய விமர்சனங்கள் ஒரு புறம், எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் பதவி விலக வேண்டும் என்கிற அளவிற்கு அவருடைய விமர்சனங்கள் என்பது இருக்கிறது. அரசு மிக வேகமாக செயல்பட்டிருக்கிறது, முதல்வர் நேரடியாக களத்திற்கே சென்றிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக விசாரணைகளை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் விரிவாக வாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு வி சி சந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றும் மனநல நிபுணர் ராஜ்குமார் பாண்டியன் அவரும் இணைந்திருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சந்திரகுமார் சார், உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் இப்படியான ஒரு செய்தி கிடைத்த உடனேயே நேரடியாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு போய் நலம் விசாரித்தாங்க, எப்படி களப்பணி ஆற்றுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு பக்கம் அரசின் மீது முதலமைச்சர் மீது விமர்சனம் இருக்கிறதே, உங்களுடைய முதல் சுற்று பார்வை. கள்ளச்சாராய சாவுக்கு பிடிக்கும், இதுல வந்து காம்ப்ரமைஸோ அல்லது இதற்கு ஒரு இதை வந்து நியாயப்படுத்துறதோ அந்த மாதிரியான விஷயத்துல என்னைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ தலைவர் தளபதியோ எந்த காலத்திலயும் அந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறது இல்லை. அது கள்ளச்சாராய சாவு மட்டுமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசுல இருந்தாலும் சரி அரசுல இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் எடுத்திருக்கின்ற கொள்கையிலே தெளிவாக இருப்பார். அது வந்து திமுகவினுடைய ஒரு திமுகவிலே வழிவழியாக நடக்கின்ற ஒரு ஒரு செயல்பாடு. இதுல நீங்க முதல்ல பேசும்பொழுது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி, நான் கேக்குறேன் சார், நீங்க ஒரு 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 விஷயத்தை யோசிக்கணும். தருமபுரியில வேளாண் கல்லூரி மாணவிகள், நான் சொல்றது முழுக்க முழுக்க அதிமுகவினரால் நடத்தப்பட்ட பிரச்சனைகள், நான் சொல்வது அதிமுகவில நடத்தப்பட்ட பிரச்சனை. தருமபுரியில வேளாண் கல்லூரி மாணவிகள் 3 பேரை உயிரோடு பஸ்ல வைத்து கொளுத்தினார். அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள், ஊழல் குற்றச்சாட்டிலே ஊழல் வழக்கிலே தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக 3 மாணவிகளை பஸ்ஸிலே வைத்து கொடுக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க நேரடியாக அதிமுக சம்பந்தப்பட்டது. அன்றைக்கு இவர்கள் அதை பற்றி பேசுவதில்லை, அதை நியாயப்படுத்தினார்கள் அன்றைக்கு. அதே போல கும்பகோணம் மகாமக விபத்து, முதலமைச்சர் நேரடியா போனாங்க, அங்க அவரோட தோழியோட சேர்ந்து குளிச்சு அங்க வந்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட 60-70 உயிர்களுக்கு மேலே அந்த இடத்துல மரணம் சம்பவிச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அதை பத்தி யாரும் பேசல, அதை நியாயப்படுத்தார். அதே மாதிரி கும்பகோணத்துல ஒரு தனியார் பள்ளியில விபத்து, 100 குழந்தைகள் இறந்தாங்க, அப்பொழுதும் அதை பத்தி எல்லாம் இவங்க எல்லாம் யாரும் பேசல. சரி, இதெல்லாம் கடந்த காலம் என்று அதை விட்டு நம்ம கடந்து வந்தால் கூட, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தூத்துக்குடியில குருவியை சுடுவதை போல, காக்கை குருவிகளை சுடுவதை போல 13 உயிர்களை சுட்டுக் கொன்றார். அந்த சுட்டுக் கொன்ற செய்தியே எனக்கு கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 1-2 மணி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நான் டிவியிலே பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று. இதை விட ஒரு கேவலமான முதலமைச்சர் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே யார் இருக்க முடியாது. அதே மாதிரி சாத்தான்குளத்துல தந்தையும் மகனையும் அடித்துக் கொன்றார்கள். அன்றைக்கு திமுகவினுடைய மிகப்பெரிய போராட்டம் அந்த இடத்துல மீண்டும் நியாயம் கிடைப்பதற்கான ஒரு நிலையை உருவாக்கி, இதை எதற்காக சொன்னா, இதையெல்லாம் சொல்லிட்டு நான் இது நடந்ததை வந்து நியாயப்படுத்த விரும்பவில்லை. என்னன்னா, தலைவரை பொறுத்த வரைக்கும் சொன்ன, அதாவது தகவல் கிடைத்த உடனே நேரடியாக களத்திலே சென்று இறங்கி பார்க்கிற, பார்க்கலைன்னா என்னப்பாங்க, என்னங்க இறந்து போயிருக்காங்க இவர் போகலியா, அடுத்த வார்த்தை போனா ஏன் போன, போகலன்னா ஏன் போகல. ரெண்டாவது, அவர் போன உடனே சும்மா போயிட்டு வரல, போனார், போகும் பொழுது 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து வர்றார். இவங்க எல்லாரும் நீ கேக்குறாங்க 10 லட்சம் ரூபாய் நிதியை கொடுக்கலாமா, அது ஊக்குவிக்காதா? நான் கேட்கிறேன், ஒரு வீட்டிலே அந்த குடும்பத்தினுடைய தலைவனையோட தலைமகனையும் இழந்து அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த குடும்பத்திற்கு, இதோ இங்கே இருக்கின்ற உங்களுடைய தந்தையாக ஏற்கனவே சொல்றார் தலைவர் தளபதி, நான்
நான் தந்தையாக இருக்கிறேன், தாய்க்கு தலைமகனாக இருக்கிறேன். தந்தையாக தாய்க்கு தலைமகனாக அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுப்பதில் என்ன தவறு? அதே போல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழக்க பாத்தீங்கன்னா இதுல காவல்துறையில இருக்கின்ற ஒரு சிலருடைய தவறான போக்கு தான் இந்த மண்ணவ கள்ளச்சாராய விற்பனைக்கு காரணம் என்பதை அறிந்த உடனே வழக்கை சிபிசிஐடி மாத்துறாரு. கடந்த ஆட்சியில வந்து நீங்க சிபிசிஐடிகளை எந்த வழக்கையும் மாத்தவே முடியாது. அவர்கள்ட்ட போய் நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் அவர்கள் மட்டும் காவல்துறை தானே, அவங்க என்ன வேற எங்க வந்தாங்கன்னு பேசுவாங்க. அதே போல இன்னைக்கு சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு முன்பாகவே காவல்துறையினர், காவல்துறையில இருக்கின்ற உயர் அதிகாரிகள், எஸ்பி லெவல்ல ரெண்டு மாவட்ட எஸ்பி, அதன் பிறகு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தப்பட்ட மதுவிலக்கில் இருக்கிற ஏஎஸ்பியில இருந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வரைக்கும், லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும், டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வரைக்கும், இது அல்லாமல் உளவு பிரிவில் இருந்த அதிகாரி வரைக்கும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தவங்க அத்தனை பேரையும் கூண்டோடு மாற்றி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியிலும் இது மாதிரி நடந்ததில்லை. இவர்களை மாத்துனதோடு மட்டுமல்ல, இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு உரிய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் சொல்லியிருக்கிறார், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், அதோடு மட்டுமல்ல நாங்கள் தயவு தாட்சண்யமின்றி இதுல நடவடிக்கை எடுப்போம், யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டோம். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டோம்ன்னு சொல்றது திமுக காரர் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு என்று அவர் சொல்லல. அதிமுகவை சார்ந்த கிளை செயலாளர் சுந்தரமூர்த்தியுடைய தம்பி ஆறுமுக மரக்காணம் பகுதியில் அவர்தான் இந்த கள்ளச்சாராயம் விற்றார் என்பது இன்றைக்கு பத்திரிகை வாயிலாகவும் எல்லா தொலைக்காட்சி வாயிலாகவும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசுவதற்கு யோக்கியம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கள்ளச்சாராயம் என்பது எங்கேயோ போய் ஊரல் போட்டு எடுத்துட்டு வந்தது இல்ல, ஒரு ஒரு தொழிற்சாலையில இருக்கின்ற மெத்தனால் என்று சொல்லக்கூடிய எரிசாராயத்தை வாங்கிட்டு வந்து அதை சாராயமாக மாற்றுகிறார்கள். இந்த கலா இந்த நிலையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவானதை ஒழிய வேறு வந்து எந்த விதத்திலையும் கள்ளச்சாராயம் காட்சி பிடிபட்டதாகவோ அல்லது அது விஷச்சாராயமாக மாறியதாகவோ இல்லை. நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்னது மாதிரி நம்ம தர்மபுரியில் பார்த்தோம், வேளாண் பல்கலைக்கழக மாணவி எரித்து கொலை செய்யப்பட்டாங்க, கும்பகோணம் மகாமக விபத்து, நேரடியாக முதலமைச்சரே அங்கே நேரடியாக அப்போ வந்து அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்களால் தான் விபத்து ஏற்பட்டது ஜெயலலிதா அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. இப்படி கும்பகோணம் பள்ளி விபத்து அப்படி நிறைய இருக்கிறது, நீங்கள் அப்படி விமர்சனத்தை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல் சுற்று பார்வையை நடத்துக்கிறேன். பிரியன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வருத்தமான ஒரு சம்பவம் தான், நடக்கக்கூடாது தான், நடந்திருக்கிறது, ஆனால் அரசின் மீது ஒரு விமர்சனம், பட் முதல்வர் வந்து ஒரு பக்கம் வேகமாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க, உங்களுடைய பார்வை. இல்லை, எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான், எதிர்கட்சிகள் அப்படி தான் செயல்படுவாங்க. பட் ஆனால் ஏதோ கள்ளச்சாராயம் ஏதோ தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிதான ஒரு விஷயம் மாதிரியும், ஏதோ திமுக ஆட்சியில் தான் வந்து கள்ளச்சாராயம் தெரு காய்ச்சல மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்கறது வந்து சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. ஓகே, கள்ளச்சாராயம் வந்து நிச்சயமாக பல வருடங்களாக என்ன 50-100 வருடங்களாக கூட இருக்கலாம் இருக்குது, எல்லா காலகட்டத்திலையும் இந்த கள்ளச்சாராயம் இருக்குது, எல்லா ஆட்சியிலையுமே கள்ளச்சாராயம் இருக்குது. 1983 டாஸ்மாக் கொண்டுறும்பொழுது எம்ஜிஆர் சொன்ன விஷயம், கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்குது அதான் டாஸ்மாக் கொண்டுறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கள்ளச்சாராயம் இருக்குது, அதை அமல்படுத்துறதுக்கு ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, வழக்குகள் போடப்படுகின்றன. இன்றைக்கி கூட டிஜிபி சொல்லியிருக்கார், இந்த 2023லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4534 வழக்குகள் போட்டுக்கிறதா அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட வந்து 1079 மோட்டர் பைக்குகள் பறிமுதல் பண்ணியிருக்கோம், 69 கார்களை பறிமுதல் பண்ணியிருக்கோம், 79 பேரை குண்டாஸில் போட்டிருக்கோம், எல்லாமே 2023 நடந்திருக்கிற விஷயம். அப்போது இந்த போலீஸ் வந்து தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் இறங்கி இந்த கள்ளச்சாராயம் 255,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் பண்ணி நாங்கள் அழிச்சிருக்கோன்னு சொல்லி டிஜிபி சொல்லியிருக்கார். ஸோ அதனால் வந்து டிஜிபி வந்து ஒரு பொது வெளியில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாருன்னா நம்ம அதை வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, ஏன்னா பொது வெளியில் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா முக்கியமான விஷயம் இது. சரி, அப்போது வந்து பார்க்கும்பொழுது இந்த போலீஸ் வந்து தொடர்ந்து இந்த ஆக்ஷனில் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் பண்ணுறதில் ஈடுபட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இது தொடர்ந்து வந்து ஒரு சமூக சீர்கேடாக இருந்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னால் நம்ம டாஸ்மாகை திறந்து வச்சுருக்கிறதுனால. அப்போ நீங்கள் நல்ல சாராயத்தை குடிங்கன்னு சொல்கிறீங்களான்னு அப்படி ஒரு கேள்வி வரும், ஆனால் அந்த பிரச்சாரத்தையும் பண்ண முடியாது. அப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுல வந்து போலீஸுடைய பங்கு வந்து
முக்கியமானது, போலீஸோட பங்களிப்பு இல்ல, காவல்துறையோட பங்கு இருக்கிறது. பட் இருந்தாலும் வந்து கள்ளச்சாராயம் என்கிற தீமையை தீண்ட வேண்டாம்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார். சொல்ல வேண்டியது கடமை தானே, சொல்ல முடியாதுன்னு நம்ம கடந்திருப்போம். இல்ல இல்ல, அது சொன்னா என்ன ஆகும்னா, நல்லச்சாராயம் குடிக்க சொல்லுங்க. விமர்சனங்கள் வரலாம், பட் ஆனா அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது. கள்ளச்சாராயம் குடிக்க கூடாதுன்னு அது வந்து சொல்ல வேண்டிய பிரச்சாரமா நீங்க பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த மாதிரி சாவு மரணங்கள் நடக்கும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யுது ஆக்சுவலா. ஆனால் அரசாங்கம் வந்து செயல்படுதுன்றது முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த 2023 இவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதனால போலீஸ் வந்து செயல்பாடற்று இருந்தது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஆனால் அது தொடர்ந்து இருக்க தான் செய்யுதுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்றது வந்து முக்கியமான விஷயம். இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே பண்ணுற கள்ளச்சாராயம் இருக்கும், வெளியிலேருந்து இந்த மெத்தனால் போன்ற விஷயங்களை கொண்ட விஷயங்களும் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலையோ இல்லை இங்கே இருக்கிற ஆந்திராலேயோ இப்போ 2001 ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது. 52 பேர் கடலூர் மாவட்டத்தில் இறந்து போனாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலேருந்து வருது. அதே வருஷம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட்டில்ஸில் வந்து ஒரு 15 பேர் இறந்து போனாங்க. ஸோ இது வந்து ஆந்திராலேருந்து வருது. ஸோ சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லேருந்து இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை எப்படி தடுக்கிறதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது போலீஸ் வந்து அதோட அதோட இன்டெலிஜென்ஸு, அப்புறம் வந்து இந்த கைதாரவங்க மீண்டும் அந்த தொழிலில் மறுபடியும், அதாவது உற்பத்தி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது விற்கிறது, இந்த தொழிலில் வந்து ஒரு தடவை கைதானவங்க மறுபடியும் அதில் ஈடுபடாத இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து அரசியல் தலையீடு இருக்கான்னா, எல்லா காலகட்டத்திலையும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறவங்க ஏதாவது ஒரு கட்சியில் அவங்க கண்டிப்பாக கீழ் லெவலில் இருப்பாங்க. ஆளுங்கட்சியிலையோ எதிர்கட்சியிலையோ, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அதில் இருக்கிறதுல அட்வான்டேஜாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதனால் வந்து இந்த கட்சி அந்த விக்ரம் இந்த கட்சி அல்லது அந்த கட்சியில் விக்ரமனுக்கு வந்து அவன் வந்து ஒரு சமூக விரோத செயலை செஞ்சுட்டு இருக்காம, ஸோ அந்த செய்யும் பொழுது வந்து அவன் வந்து ஆளுங்கட்சியெலாம் இருந்தால் அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்ட்டு அந்த ஆளுங்கட்சி எந்த கட்சியாக வருதோ அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவான். ஸோ பேப்பரில் நியூஸ் வரும்போது அவன் அந்த கட்சியை சேர்ந்தவனாக இருக்கான், இல்லை அந்த வருஷத்துல அந்த கட்சியில் இருக்கான் இந்த வருஷத்துல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அரசியல் ரீதியான கீழ்மட்டத்தில் அந்த ஆட்கள் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கீழே இங்கே என்னன்னா அதிமுகவில் இருக்கிறது தான் அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார். நான் தான் சொல்றேன், கட்சிக்காரர்கள் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம். அவர் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவர்கள் எந்த கட்சியாக சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயுன்ற ஒரு விஷயத்தை வந்து முதல்வர் உறுதிப்படுத்துறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு சம்பவங்களில் திமுகவினர் இன்வால்வ் ஆகிருக்கும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வந்து முதல்வர் தயங்கியதில்லை என்பது முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் இந்த மாதிரியான கள்ளச்சாராய விஷயத்தில் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆளுங்கட்சியினர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இந்த விஷயத்தை தெரிய வந்ததுன்னா முதல்வர் வந்து இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் எடுப்பார் என்று நாம் நம்புகிறோம், எடுப்பார் என்று நாம் நம்புகிறோம். ஏன்னா வந்து நமக்கு வர சில செய்திகள் பார்க்கும்போது இதில் இன்வால்வ் ஆனவங்க சில பேர் வந்து முன்பு போலீஸில் மாட்டாத தப்பிச்சிருக்காங்க, அது யார் காரணம் என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து முதல்வர் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து சூப்பரண்டரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து இதுவரையும் சமீப காலத்தில் இந்த மாதிரியான வரலாறே கிடையாது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்ட்ரிக்டான இந்த ஆக்ஷன் எடுத்துருக்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சூப்பரண்டுக்கு வந்து ஒரு மாவட்டத்தில் குற்றங்களை வந்து கண்காணிக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. அவர் ஃபார்ட்னைட்லி ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்துகிறாரு. நடத்தும் போது இந்தந்த கள்ளச்சாராயம் ஒவ்வொரு கிராமங்கள் எப்படி இருக்குது, கொலை குற்றங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் கற்பழிப்பு விஷயங்கள், போக்சோ கேசஸ் எல்லாத்தையும் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கள்ளச்சாராயத்தை ரிவ்யூ பண்ண வேண்டிய பொறுப்பு சூப்பர்ணா போலீஸ்க்கு இருக்குது. அவர் வந்து பண்ண தவறிட்டார் அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட். நிச்சயம். அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு நடவடிக்கைங்கிறது நீங்கள் வரவேற்கிறீங்க, ஒரு தைரியமான நடவடிக்கை, சரியான நடவடிக்கை. காவல்துறையிலையும் அந்த சில கருப்பாடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம வந்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும். நம்ம காவல்துறையை ஒரு பக்கம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த கருப்பாடுகளை அடையாளம் கண்டு களையெடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால சூப்பரன் லெவலில் ஆக்ஷன் எடுத்துருக்கிறது, பல போலீஸ் காவலர்கள் எஸ்ஐ உட்பட எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து அது ஒரு முதல் நடவடிக்கை. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சார் ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். தவறு நடக்கிறத வந்து தடுக்க முடியாது. வல்லரசு சமுதாயத்தில் குற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அது நடந்த பிறகு அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏதோ சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி தள்ளி போடாமல், பொள்ளாச்சி சிக்ஸ் ஸ்கேண்டல் மாதிரி அதை விட்டுட்டு பிடிக்காத இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் போராடி நம்ம நீதியை பெற அவசியம் இல்லை. அந்த அவசியம் இல்லாமல் விஷயம் தெரிஞ்ச பிறகு எடுக்கிற நடவடிக்கைகள் இருக்குல்ல, அது எந்த விதமான கட்சி பாகுபாடு இல்லாமல் அது திமுகவினராக தான் எடுக்கிற விஷயம் இருக்குல்ல. அது இந்த கள்ளச்சாராய விஷயத்திலையும் திமுகவினர் சம்மந்தப்பட்டு இருந்தால் உடனடியாக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இல்லை அதுதான், நீங்களுமே அதை ஏற்கனவே உறுதிப்படுத்துனீங்க. இந்த அரசுக்கிட்ட பிடித்த விஷயமே அதுதான். விஷயம் வெளில வந்த உடனேயே உடனே வந்து நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கிறதா. ராஜ்குமார் பாண்டியன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது எந்த சார்
நிராதாரமாக இருந்தாலுமே சரி அது வந்து மக்கள் தீண்ட கூடாது அப்படிங்கறத ஒரு நோக்கமாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு டாஸ்மாக்ங்கற ஒரு நிறுவனம் இருக்குது அதன் மூலமாக மது விற்பனை அப்படிங்கறது நம்ம இருக்குறோம் அரசு படிபடியா அதற்கான முயற்சிகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருது இருந்தாலும் மக்களுக்கான அறிவுரையை சொல்வது நமக்கான ஒரு கடமை ஏன் இந்த மாதிரியான கள்ளச்சாராயத்தை அவர்கள் நாடி போகுறாங்க போகாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி உங்களுடைய பார்வை ப்ளீஸ் ஆக்சுவலா முதல்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கள்ளச்சாராயத்தை பத்தி வந்து இதுல வந்து ஏற்கனவே சொன்னது போல அந்த மெத்தனாலுடைய அளவு அப்படிங்கறது அதிகமா இருக்கு இதெல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வந்து அந்த கெமிக்கலுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை தவிர இதுல எந்த விதமான ஒரு மருத்துவ குணமோ அல்லது எந்த விதமான விஷயங்களும் கிடையாது இது நேருக்கு நேரம் நம்மளுடைய ஆர்கன்ஸை பாதிக்கக்கூடியது அதுவும் ரொம்ப ஸ்லைடா இருக்கக்கூடிய ஆர்கனா இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்களை வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் கூட ஏன் திருப்பி திருப்பி இதுலயே அந்த கள்ளச்சாராய விஷயத்திலேயே வந்து மக்கள் போய் விழுகிறாங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த சாராயத்தின் இந்த சாராயத்தை விட அதிகமான போதை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது அதுக்கு பிறகு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு டோபமைன் கிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது இந்த சாராயத்தை விட அதிகமான போதை அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திலையும் சரி அதே போல அன்றாட வாழ்க்கையில இன்றைக்கு மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எதிர்கொள்வதற்கான தைரியம் என்பது அந்த மனோபடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் சொல்ல முடியும் அதனாலதான் இந்த ஒரு சாராயத்தை நம்ம நம்பி இருக்கணுங்கிற அந்த ஒரு சார்பு நிலையை வந்து அவங்க இருக்கிறாங்க அதை விட இந்த பிரஷர் அப்படிங்கறது இந்த அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரஷர்ங்கிறது அதிகமாக பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கும் மேல இந்த சாராயத்திற்கும் மேல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த மாதிரியான ஒரு போதையை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு அதனுடைய வெளிப்பாடாதான் இன்றைக்கு வந்து இந்த சாராயத்து இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமா வந்து இத்தனை மக்கள் வந்து செத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க நம்ம நிச்சயமா அதாவது மனபலம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது ஏதோ நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் நடக்குதா வேறு பல மாநிலங்களையும் நடக்கிறதா எவ்வளவு டெத் ரேட்ஸ் எல்லாம் இருக்கு சார் அக்கோர்ஸ் எஸ் ஆக்சுவலா இப்ப நீங்க குஜராத்லயே பாத்தீங்கன்னா 2021-2022 வந்து இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இறந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காரோ அதனுடைய கவர்மெண்ட் ஆக்ஷனையும் அப்ப குஜராத் அரசு இருந்த கவர்மெண்ட் ஆக்ஷனையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப எஃபெக்டிவான எந்த ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷனையுமே வந்து குஜராத் அரசு எடுக்கல அப்படிங்கறதுதான் கவலைக்கரமான விஷயம் இதே மாதிரி எல்லா விதமான ஈவன் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கு பிரதானமான மாநிலங்களாக சில மாநிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதை இங்க நம்மளால சொல்லிட முடியாது அது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாகவும் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி அதெல்லாம் எதிர்க்காம இன்றைக்கு வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு ஆதரவு தரேங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக வந்து திமுகவை எதுக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காக வந்து இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை கூட ஒரு அரசியல் படுத்தி இந்த எஃபெக்டிவா செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில தான் இன்றைக்கு எதிர்கட்சியான ஆட்கள் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்கிறத நான் பார்க்க முடியுது அக்கோர்ஸ் எஸ் இந்தியால பல இடங்கள்ல இது இன்னும் கண்காணிக்கப்படாமே இந்த கள்ளச்சாராயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் பட் நம்மளுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இது கண்காணிப்புகளை எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே எங்களுடைய சார்பு அதாவது இந்த குடி மீட்பு மற்றும் போதை மறுவாழ் மையம் இந்த மாதிரியான மையங்கள் சார்பை வந்து இதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இதனோட எஃபெக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 வருடங்களுக்கு இந்த கள்ளச்சாராயங்கிற ஒரு பேரே வந்து தமிழ்நாட்டில் இருக்காது அந்த அளவிற்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷன் அப்படிங்கறது திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திக்கிறாங்கிறத நாங்கள் பாக்குறோம் நிச்சயமா சார் மகிழ்ச்சி அதே மாதிரி உங்ககிட்ட மனநலத்துக்கு இந்த மாதிரியான சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க நகரப்பகுதிகளை சார்ந்தவங்களா இருக்கிறாங்களா இல்ல கிராம பகுதிகளை சார்ந்தவங்களா இருக்கிறாங்களா என்ன மாதிரியான ரீசன் சொல்றாங்க சார் பெரும்பாலும் அதிகமாக வந்து இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது முக்கியமா வந்து ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சரி அதே மாதிரி இந்த போதையிலிருந்து மீளணும் அதுவும் முக்கியமா இந்த கள்ளச்சாராயங்கள் அதாவது இந்த சாராயத்திற்கு அப்பாற்பட்டு இந்த கள்ளச்சாராயம் பயன்படுத்துறது முக்கியமா வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துறது மேக்சிமம் ரொம்ப உழைக்கக்கூடிய ரொம்ப வறுமை நிலைமையில இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் இதை வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இது ரொம்ப மலிவான விலையில வந்து பிளாக் மார்க்கெட்ல கிடைக்கும் அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 25 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு 1 லிட்டர் சாராயத்தை வாங்கி ஒரு 4 பேர் வந்து வாங்கி இது பண்ணிக்க முடியுன்ற அளவிற்கு வந்து இது ஒரு ஒரு மலிவான விலைக்கு கிடைக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு இருக்கு சோ இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க அதாவது நிறைய போதையா இருக்கணும் அப்படிங்கறதுனால போதை கொடுக்கணுங்கிறதுனால இந்த மெத்தனாலை தேடி போறாங்க அப்படிங்கிறது தான் பட் குடிக்கிறது நம்ம அது ஏதோ ஒரு மருந்து தான் மெத்தனால் தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை வந்து குடிக்கிறாங்களா ஒருவேளை அதற்கு அடிமையானவர்கள் கண் பார்வையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க மீண்டு வருவதற்கு மிக எளிதாக மீண்டு வர்றாங்களா ரொம்ப சிரமமா இருக்கு அவங்களை மீட்டு கொண்டு வர்றது
முக்கியமா வந்து இந்த குடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஆட்களை பொறுத்த வரைக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது முக்கியமா இந்த மாதிரி கள்ள சாராயங்கள் அதே மாதிரி இந்த கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. மிகப்பெரிய சவால் நிறைந்ததா தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு குடிநோயாளியாக இருக்கிறாங்க அப்ப நான் ஒரு சாதாரணமா அந்த டாஸ்மார்க்ல இந்த மாதிரி குடிக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி இருக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு மாசத்துல இருந்து ரொம்ப சாதாரண ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு வரைக்கும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வந்து இந்த கிளாஸஸ் இந்த கவுன்சிலிங் எல்லாம் வச்சு நம்மளால வெளியில கொண்டு வந்துட முடியும். ஆனா அதே இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கள்ளச்சாரா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்கன் டேமேஜ்ங்கிறது அதுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது. இது மட்டும் இல்லாம அவர்கள் வந்து மனநலவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியாக மாறி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான காரணம் அப்படிங்கிறது இந்த கஞ்சா அந்த மாதிரியான கேனபிஸ் யூஸா இருந்தாலும் சரி கள்ளச்சாராயம் இருந்தாலும் சரி இது முக்கியமா நம்மளுடைய மூளை நரம்புகளையும் பாதிக்குது. அதன் மூலமாக வந்து அவர்கள் ஒரு குடிநோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கள்ளச்சாரத்தை யூஸ் பண்றது மூலமா கிட்டத்தட்ட ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு நிரந்தர மனநோயாளியாகவே மாறுவதற்கு ஒரு ஸ்கிசோஃபீனியா மாதிரியான ஒரு பேஷண்டா மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கதான் நாங்க கண்கூட பாத்துருக்கோம்.